காலத்தில் முக்கியமான ஒன்றாகும். தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்போது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், இது அசுத்தமாக மாறியதால் சுத்தப்படுத்த வேண்டிய நிலை. இது அசுத்தமாக மாறியதால் இதை குடிக்கும் மனிதர்களுக்கு காலரா, டெங்கு, விஷக்காய்ச்சல் போன்ற பல நோய்களால் மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள். ஆகவே அசுத்தமாக மாறி மனிதர்களின் உயிரையே குடிக்கும் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கோட்டாரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி அவர்களே, இவர் சொல்வது மிகவும் தவறு. மனிதர்கள் தான் இயற்கையை அசுத்தம் செய்கிறார்கள். ஆனால் தற்போது இயற்கையின் மீது பழி சுமத்துகிறார்கள். மனிதர் செய்யும் தவறுக்கு இயற்கை எப்படி குற்றவாளியாகும்? வேண்டும் என்றால் குற்றவாளி கொண்டில் இருக்கும் நீரை விசாரித்து பாருங்கள். உங்களுக்கே உண்மை புரியும். மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும் நீங்கள் அசுத்தமாக மாறியதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஆமாம் ஐயா, மேகத்திலிருந்து மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராக மாறி ஆறு குளங்களில் தேங்கியிருந்தேன். என்னை மாசுபடுத்தியவர்கள் மனிதர்கள் தானே? ரசாயன கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், தோல் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாவற்றையும் என் மேல் கலந்து மாசுபடுத்துபவர்கள் மனிதர்கள் தானே? ஒரு சில ஊர்களில் வந்து பாருங்கள், தூய நீராக ஓடிக்கொண்டிருந்த எண்ணெய் கழிவுப் பொருட்களை கொட்டி அசுத்தம் செய்கிறார்கள். இவ்வளவு ஏன்? சுற்றுப்புறத்தையும் எண்ணெயும் திறந்த வெளி கழிப்பிடமாக இன்னும் மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த நீர் பெரிய சுனாமியாக மாறி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று விடுகிறது. ஆனால் தற்போது மாசுக்கு மனிதர்கள் தான் காரணம் என்று போய் கூறுகிறது. இந்த அசுத்தத்திற்கு காரணம் நான் அல்ல, நிலம்தான் காரணம். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் ஒரு வாதியாக சேர்த்துக் கொள்ளும்படி கோட்டாரை தான் கேட்டுக்கொள்கிறேன். நிலம், நிலம், நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீர் மாசுபடுவதற்கு நீங்கள் தான் காரணம் என்று நீர் உங்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறது. இதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, நான் மனிதர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன்? மனிதர்கள் என்னை பூமாதேவி என தாய் போல் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த நீர் என்னை குற்றவாளி குண்டில் நிறுத்தியது வருத்தத்தை தருகிறது. அப்செக்ஷன் யாரான, பெற்ற பிள்ளைக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி நீரை சுனாமியாக செய்கிறாய். இந்த குற்றச்சாட்டிற்கு என்ன பதில்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். அது ஏன் படைப்பின் பண்பு? வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் மனிதர்கள் அதை துளை போட்டு உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகிறான், தங்கத்தை எடுப்பவனும் என்னை தோண்டுகிறார்கள், அணு உலை கழிவுகளை கொட்டவும் என்னை தோண்டுகிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் பைகளை போட்டு என் மேற்பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். என் மரங்களும் சுவாசிக்க முடியாமல் தவிக்கின்றன. பின் ஏன் நில அடுக்குகள் நகராது? பூகம்பத்தை நான் ஏற்படுத்தவில்லை. என் கனமான அடுக்குகளை மனிதன் துளைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெடித்து சிதறுகிறது. எனவே இவ்வழக்கில் நெருப்பையும் விசாரிக்குமாறு கோட்டாரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு